கோங்கள் கிடை வந்து உயர்ந்தோர் விளங்கி ஏங்கொடி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். இறை வாழ்க, இறை தந்த தமிழ் வாழ்க. இந்த உலக தமிழ் உலக தொல்காப்பிய மன்ற அமைப்பு விழாவில் மிக இந்த நாட்டிலே தமிழுக்கென்று உள்ள வடிவங்களாக வாழ்வாக தமிழினுடைய இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற அருமைக்கும் பெருமைக்கும் உரிய அறிஞர் பெருமக்களும் ஆன்றோர் பெருமக்களும் பல துறை சார்ந்த தலைவர்களும் ஆசிரியர் பெருமக்களும் தமிழ்பால் கொண்ட அன்பு ஒன்றின் காரணமாக தமிழின் பெயரால் எதை கேட்டாலும் எதை செய் என்று தமிழாய்ந்த தமிழ் உணர்ந்த ஆன்றோர் கட்டளை இடுவார்களே, ஆனால் அதை தலைமேற்கொண்டு தம்மால் ஆனது என்று மட்டுமல்லாமல் நம்முடைய இறுதி துளி குருதி உள்ளளவும் கூட முயலக்கூடிய பேராண்மை தாளாண்மை மிக்கவர்களாக குழுமியிருக்கின்ற இந்த பெரிய தகுதிமிக்க அவையிலே இதனை இங்கு கூட்டிய அருமைக்குரிய ஆசிரியர் நல்லார் அன்பர் திரு முனியாண்டி அவர்களே, அவர்களோடு துணை நின்று இங்கு இதனை மிக மெருகாக நடத்தி கொண்டிருக்கின்ற சரஸ்வதி என்னும் கலைவாணி அம்மையார் அவர்களே, இவர்களின் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை மேற்கொண்டு உலகளாவிய நிலையிலே தமிழுக்கு பல அமைப்புகள் உள்ளன, நிறுவனங்கள் உள்ளன. அவற்றிலே வரையறுக்கப்பட்ட அல்லது அவ்வப்போது தேவை என கருதப்படுகின்ற பணிகளை செவ்வியதை ஆற்றுகின்ற நிறுவனங்களுக்கு இடையிலே தொல்காப்பியத்திற்கென்று தமிழின் முகவரியாக முகமாக தமிழ்தாயினுடைய அகமாக விளங்குகின்ற தொல்காப்பியத்திற்கென்று ஒரு தனி பார்வை ஒரு தனி தோற்றம் தமிழருக்கிடையிலே இருக்க வேண்டும், அது எல்லாரையும் இணைப்பதாக இருக்க வேண்டும் என்பதனாலே அது உலகளாவிய நிலையிலே தமிழர் புலம்பெயர்ந்திருக்கின்ற நாடுகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து எல்லாருக்குமாக உலக தொல்காப்பிய மன்றம் என்ற ஒரு அரிய அமைப்பினை ஆன்ற அறிஞர்களை கொண்டு வழிநடத்தி வருகின்ற அதனுடைய செயலாளர் தமிழ்துறையில் தலை சிறந்து விளங்குகின்ற முனைவர் ஐயா மு இளம்பவனார் அவர்களே, அவர்களினுடைய அன்பினாலும் அவருடைய பணிகளில் ஈர்க்கப்பட்ட தன்மையினாலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் இங்கு மலேசியாவில் அவருக்கு உற்றவர்களாக துணைவர்களாக இருந்தேன் என்ற நண்பர்களே, இந்த அவைக்கு அரிய ஒரு தகுதியினை தம்முடைய தமிழ் தகுதியினாலே தமிழன் என்ற தகுதியினாலே தம்முடைய மிக்க இளமையிலே இருந்து நமக்கு இன்றைக்கு இந்த அவையிலே இந்த நிகழ்ச்சியினை தொடக்கி வைக்கின்ற ஒரு பேச்சினை தமிழ்தாய் வழங்கி இருக்கின்றாள் என்றால் அது எதன் காரணமாக இருக்கும் என்று தனக்கு தானே வினா எழுப்பி தானே அதற்கு விடையும் கண்டு இங்கே வைத்திருக்கின்ற அருமைக்குரிய ஐயா அவர்களே, அவர்களைப் போல இந்த நாட்டிலே தமிழ் என்று வந்த பொழுது இன்னொரு தோற்றம் இல்லை, தமிழ் வேண்டுமா உயிர் வேண்டுமா உடல் வேண்டுமா உடமை வேண்டுமா எது வேண்டும் என்று கேட்ட பொழுது எனக்கு தமிழ் மட்டும்தான் வேண்டும், நீ வேண்டுமா உனக்கு என்று உன்னையே திருப்பி கேட்டாலும் கூட நான் எனக்கு வேண்டாம் தமிழ் தான் வேண்டும் என்று சொன்ன என்னுடைய பேராசார் ஐயா திருமாளனார் அவர்களினுடைய வழியிலே இந்த நாட்டிலே தலை சிறந்த தமிழ்நெறி செல்வர்களாக வீற்றிருக்கின்ற அவரோடு அவர் என்ன சொன்னாலும் முன்பு நான் சொன்னேன்
என்ன சொன்னாலும் அதை ஏன் எதற்கென்று மிகுந்த ஆராய்ச்சி எல்லாம் செய்யாமல் ஐயா சொன்னார், தமிழாக வாழ்கின்றார், தமிழுக்கென்று இருக்கின்றார். அவர் சொன்ன பிறகு அதற்கு மேல் இன்னொரு கேள்வி இல்லை என்ற நிலையிலே தலைமேற்கொண்டு பல அரிய பணிகளை இந்த நாட்டில் ஆற்றியிருக்கக்கூடிய அண்ணன் அருள்மொழியார் அவர்களே, அதுபோல நான் சொன்னதிலே மிக 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 அமைதியாக இருந்து தான் செய்த எதையும் விளம்பரப்படுத்துதலை வெளிச்சத்தில் கொண்டு வருவதே கிடையாது. இன்று வரையிலும் அப்படித்தான். அப்படி ஒரு மிக தூய ஒரு தமிழ் நெஞ்சம் நம்முடைய அண்ணன் துரைக்கு ஒரு குறை வரும் என்றால், தமிழுக்கென்று ஒரு குறை வரும் என்றால், அந்த இடத்திலே நான் என்று முந்தி வீரத்தோடு தமிழனுக்கு உள்ள மானத்தோடு தமிழனுக்கு உள்ள மரத்தோடு நிற்கக்கூடிய நம்முடைய அண்ணன் மாரியப்பனார் அவர்கள் போலவே இந்த அவையிலே மலேசியாவிலே குழந்தைக்கு எப்படி பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், பாட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் அதை செய்திருக்கிறார்கள், பல ஆசிரியர்கள் செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அதனை இப்படி செய்தால் மிகச் சரியாக இருக்கும், இப்படி செய்தால் அவர்களுக்கு எளிதாக சென்று சேரும் என்று எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆசிரியராக இருந்து கொண்டு நிலையிலே கூட அவரும் ஒரு குழந்தை உள்ளத்தை கொண்டவராகும், அதே வேளையிலே ஒரு அறிஞருக்குள்ள தன்மையை வரும், எல்லாம் கலந்ததான ஒரு நிலையிலே எங்கே எவ்வாறு இருந்து தமிழுக்கு தகுந்த நன்மையிலே பணியாற்ற வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்து நீண்டு நெடிய தமிழ் பணியினை இந்த நாட்டிலே ஆற்றி கேட்டிருக்கின்ற அருமைக்குரிய ஐயா முரசு நெடுமாறனார். தனியாக அவருக்கு ஒரு வரலாறு எழுதலாம். அப்படி போலவே இங்கு இந்த அவையிலே மிகுந்த பல அமைப்புகளில் ஆற்றல் உள்ளவர்கள் வந்திருக்கின்றீர்கள். தமிழ் நெறி படையிலே என்னோடு திருமாளனாருக்கு வாய்த்த மாணவர் வரிசையிலே ஒருவராகவும் என்னுடைய ஆர்வியர் தோழருமாக எனக்கென்று இருக்கக்கூடியவர்களில் என் இறுதி நிலையில் கூட நான் நினைக்கக்கூடியவர்களில் ஒருவராக என்னில் வேறாக இல்லாமல் நானாக இருக்கின்ற என்னால் இன்றைய போல தமிழரசு அவர்களே, அவர்களை போல் இந்த அவையிலே எனக்கு தமிழால் தமிழ் தந்த உறவு என்று எனக்கு வேறு உறவில்லை. என் சொந்தங்கள் பந்தங்கள் என்பவர்களை நான் தேடிச் செல்வது இல்லை. திருமாணனார் அப்பாறு இருந்த போது எனக்கு என் இளமையில் அது புரியவில்லை. பிறகு அவர் வழியிலே போக போக அது தானாக அப்படித்தான் ஆகும் என்பதை நானாக பிறகு உணர்ந்து கொண்டேன். அப்படி ஒரு நிலை வந்த உறவுகள் என்று ஒரு பொதுவிலே இருந்து போவோம். ஆனால் தமிழால் வருகின்ற உறவுகள் என்பது எனக்கு புதிது புதிதாக மீண்டும் மீண்டும் வந்த வண்ணமாகவே இருக்கின்றார்கள். அப்படி மிக பலர் இங்கே இருக்கின்றார்கள். அம்பி ஆதிரன் போன்றவர்கள் மற்றவர்களை பார்க்கின்றேன். எல்லோருக்குமாக இந்த அவையிலே நாம் எல்லோரும் தமிழ் தாயின் பிள்ளைகள். தாய்க்கு பிள்ளை செய்கிற தொண்டுக்கு அதற்கு எந்த ஒரு மறுபடியும் ஒரு பாராட்டு அல்லது அதற்கென்று ஒரு பெரிய தன்மைகள் எல்லாம் எதிர்பார்ப்பு எதுவும் வைத்து செய்யவில்லை. தாய் எதிர்பார்த்து எதுவும் செய்யவில்லை. தாய்க்கு செய்கிற சேவைக்கும் பிள்ளைகளிடத்திலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அந்த தாயினுடைய அன்புக்காக, அந்த தாய் அவள் காட்டுகின்ற அந்த தூய அந்த நேயத்திற்காக, அவளுடைய பாசத்துக்காகத்தான் அந்த பிள்ளை அவளை நாடி நாடி செல்லும். அதுபோன்ற பிள்ளைகள் நாம். உங்களின் ஒருவராக இருக்கின்ற என்னை இங்கு ஐயா அவர்கள் தமிழ்நாட்டு அறிஞர் பெருமக்கள் நிறைந்த அந்த உலக தொல்காப்பியம் என்ற சார்பிலே இங்கு சிறப்பித்து இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அந்த தமிழகத்து அறிஞர் பெருமக்களுக்கும் மற்றொரு உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்குமாக என்னுடைய அன்பினை இந்த வேலையிலே நன்றியினை இந்த வேலையிலே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். இறுதியாக தொல்காப்பியத்தை நாம் நம்முடைய பெருமைக்குரிய ஒன்றாக அவ்வப்போது பார்த்து கொள்ளுகின்ற ஒன்றாக நாம் வைத்து பார்த்தால் நமக்கு அதனால் ஒரு பயனும் கிடையாது. நம்மில் சில காலம் இது போன்ற தவறுகள் நிறைய நடந்திருக்கின்றது. தொல்காப்பியம் நமது வாழ்க்கையாக இருக்கிறது.
தொல்காப்பியம் நமக்கு வரலாறாக இருக்கிறது. அந்த வரலாற்றை தமிழ் தாய்மார்கள் வீட்டிலே சொல்லித்தர வேண்டும் பிள்ளைகளுக்கு. அந்த தமிழ் தாய்மார்களுக்கு கல்வி புகட்டிய ஆசான்மார்கள், தமிழ் ஆசான்மார்கள் இந்த பணியினை பள்ளியிலே செய்ய வேண்டும். திருக்குறள் இருக்கிறது, தொல்காப்பியத்தை நாம் பல்கலைக்கழகம் சென்றால்தான் பார்க்க முடியும் போது அப்படி ஒரு நிலையில இருக்கின்றது. ஆனால் அதனுடைய பயனை, அதனுடைய நிகழ்ச்சியை பெற்றுவிட்டால் அரசு நம்மை தடுக்கவில்லை, எங்கும் நாம் அதை பற்றி பேசலாம், செய்யலாம். அடுத்ததாக நம்முடைய இந்த தொல்காப்பியம் தொடர்பான அறிவு என்பது மற்றவர்களை சார்ந்து நாம் பெறுவதாக இருக்கக்கூடாது. நேரடியாக தொல்காப்பியர் இடத்திலிருந்தே நாம் பெற வேண்டும் என்பதாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மிகச்சில அறிஞர்கள் மட்டுமே நமக்கு உதவக்கூடியவர்கள். நிறைய பேரை நாடி நாம் குழப்பம் அடையக்கூடாது. வாசம்ப மாணிக்கனார், மதுரை இளங்குமரனார், இவர்களை போன்றவர்களை நாம் பற்றி கொண்டால் போதும். பெருஞ்சித்திரனார், பாவடமீர் பெருஞ்சித்திரனார் சொன்னார், 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் தன்னை மீண்டும் நிலைப்படுத்திக் கொள்வதற்கு ஒட்டுமொத்தமாக செய்த முயற்சிக்கு ஒரு பெயர் வைக்கலாம் என்று சொன்னார். அதற்கு பாவாளர் என்று பெயரிடலாம் என்று சொன்னார். இதே நிலையில எண்ணி பார்த்தால் தமிழுக்கு ஒரு மிக பெரிய ஒரு நெருக்கடி நேர்ந்த நிலையிலே பாவாளர் தோன்றி அதை காத்தார். அதே போல முதல் சங்கம் கடற்கோளுக்கு இரையாகி அதன் பிறகு சில காலம் சென்று மீண்டும் ஆட்சி நிலை பெற்ற பின்னாடி 2ஆம் சங்கத்திலே தொல்காப்பியர் வந்து மிக பரவி கிடந்ததையெல்லாம் மிக நேர்த்தியாக தொகுத்து சொல்லாதது ஒன்று இல்லை என்ற அளவுக்கு எல்லாவற்றையும் தொட்டு தொட்டு அங்கே போட்டிருக்கின்றார். ஒவ்வொன்றும் ஊற்றுத்தன்மை உள்ளது. அதை தொட்டடைத்து ஒரு மடற்கேன் என்று சொல்வார்களே, அது போன்ற நிலையிலே நாம் அப்படி நாம் வாழ்நாள் முழுவதும் முயன்றால் கூட முடிக்க முடியாது. தொல்காப்பியத்தின் பேராளர் பல முனைவர் பட்டங்கள் பல பெற்று வருகிறார்கள், அது பாராட்டுக்குரியது. ஆனால் எத்தனை முனைவர்கள் தோன்றினாலும் தொல்காப்பியருக்கு ஈடாக முடியாது. ஏனென்றால் வருகிற எல்லா முனைவரும் வந்து பாடம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக தொல்காப்பியர் உட்கார்ந்திருக்கிறார். 2ஆம் தமிழ்ச்சங்க காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் அவர் அந்த தகுதியில் உட்கார்ந்திருக்கின்றார். அவரிடத்திலே இருந்துதான் தன்னுடைய எந்த காலத்தில் வந்தவனும் என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய ஆய்விலே பார்க்கின்ற பொழுது தொல்காப்பியர் காலம் 7000 ஆண்டுகளுக்கு செல்லும். ஏனென்றால் 2ஆம் சங்கம் அது உண்மை, அந்த வரலாறு. சில அறிஞர் பெருமக்கள் இன்றைக்குள்ள வடநாட்டு அறிஞர்களினுடைய சில வன்மையான வாதங்கள் இவற்றுக்காக அஞ்சி கூட ரொம்பவும் போக வேண்டாம் என்று சொல்லி ஆகக்கூடி கிமு 7 அதாவது இன்னைக்கு 2700 ஆண்டு, இன்னும் கொஞ்சம் போனால் கிமு 8 2800 என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தொல்காப்பியத்தில் இருக்கின்ற செய்திகளை ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு 2ஆம் சங்க காலத்திற்கு பிறகும் 2ஆம் சங்க காலத்திற்கு முன்னும் இருந்த தமிழனுடைய ஒட்டு மொத்தத்தையும் திரட்டி அங்கே தொல்காப்பியர் வைத்திருக்கின்றார். தமிழினத்தின் முதல் தேசிய தமிழ் தேசியம் பேசுகின்றோம். தமிழ் தேசியத்தின் எனக்கு தெரிந்த வரையிலே நூல்களை வைத்து பார்த்த வகையிலே முதல் தலைவராக முதல் ஒரு அந்த உணர்வின் நிலையிலே நாம் காணக்கூடிய ஒரு பெருமகனாக தொல்காப்பியர் விளங்குகின்றார். நாட்டியம் கூறுகள் அங்கே இருக்கின்றன. எல்லா துறை அறிவுகள் பற்றியும் அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அங்கே தமிழனுக்கு இது பற்றிய கல்விகள் வர வேண்டும். மாநாடுகள் நடந்தால் அந்த மாநாடுகள் உண்மையான ஆராய்ச்சியாளர்களுக்கு நாம் இடம் தர வேண்டும். தமிழின் பெயராலே மினுக்குகிறவர்களெல்லாம் நாம் அழைத்து நாம் ஏமாந்து போய்விடக் கூடாது. தமிழுக்கு உண்மையாகவே வாழ்பவர்கள், தமிழாக வாழ்பவர்கள், தமிழர்களாக இருப்பவர்கள் அவர்களுக்கு நாம் வந்து முன்னிடம் தர வேண்டும். தமிழுக்கு உதவியாகின்றான், முகமாகின்றான், அகமாகின்றான். மற்றவர்கள் அன்பர்களாக இருக்கலாம், அந்த அன்பர்களை நாம் மதிப்போம். வெள்ளையர்களாக இருக்கட்டும், சீனர்களாக இருக்கட்டும், எங்கெங்கே எல்லோரும் வந்து படிக்கிறார்கள். ஜப்பானியர்கள் விரும்புகிறார்கள், கொரியர்கள் இன்றைக்கு நாடுகிறார்கள், பின்லாந்துக்காரர்கள் நாடுகின்றார்கள், யாரும் இருக்கலாம். ஆனால் தமிழனுக்கு என்று வருகின்ற பொழுது தமிழ்நாட்டிலே தமிழனுடைய நிலைத்தன்மை என்பதை அங்கு சரியாக குடிக்கின்ற பொழுது நிறுத்துகின்ற பொழுதுதான் உலகம் முழுவதும் அது செழிக்கும். இல்லைன்னா அது செழித்து வராது. என்னதான் நீங்கள் தனியாக செழித்தாலும் அந்த தாய் வேறு அங்கே சரியில்லை அப்படிங்கிற பொழுது நம்ம இங்கே ஒன்றும் பெருசாக நின்ற முடியாது. ஆக என்றைக்கும் தாய் தமிழகம் நமக்கு எல்லா நிலையிலும் அரணாகவும் உரணாகவும் திசையாகவும் வாழ்வாகவும் விளங்குகின்ற வல்லமை உடையதாக இருக்கிறது. அந்த அரசியல் மாற்றங்களை தமிழகத்திலே நாம் பார்த்து கொண்டு தான் வருகின்றோம். அது கனியாக வேண்டும்.
மீன்பட வேண்டும் என்று வேண்டி இந்த அரிய வாய்ப்பினை வழங்கிய இந்த உலக தொல்காப்பிய மன்றத்தின் மலேசிய கிளையினருக்கு, குறிப்பாக பேராசிரியர் முனைவர் ஐயா இளங்கோனாருக்கும், இங்குள்ள அறிஞர் பெருமக்கள் சான்றோர் மக்கள் அனைவருக்கும், வருகையிற்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை மீண்டும் புலப்படுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.